हाय फ्रेंड्स, वेलकम टू सूर्यास नेल्ले रेसिपीज। इनकी नम्म किचन ले सीनियवरका पच्चडी एप्पडी सेयरदुन्नु पाक्कलाम। इदु कारम पुलिप्पु एल्लाम कलंदु रोम्ब अट्टहासमान सुवैल इरुक्कुम। इदुक्कु एन्नेन्न पोरुट्कल तेवैन्नु पाक्कलाम वांगा। கால் கிலோ சீனியவரக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயத்தை உரித்து கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு பத்து பல் பூண்டு, இது ரொம்ப சின்ன சின்ன பல்லாக இருக்கனால நாங்கள் பத்து பல் எடுத்துருக்கோம். கொஞ்சமாக இஞ்சி, உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. இதில் காரமும் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை, ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள், ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், தாளிக்க தேவையான கடுகு, எண்ணெய், அவ்வளோ. இந்த சீனியவரக்கால வாய்வு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறனால இஞ்சியும் பூண்டும் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போது நம்ம வெட்டி எடுத்து வச்சுருக்க இஞ்சியை சேர்த்துக்கலாம். இஞ்சி நல்லா எண்ணெயிலே ஓரளவு ஃப்ரை ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இஞ்சி ஓரளவு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. அடுத்து நம்ம உரித்து எடுத்து வச்சுருக்க பூண்டை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு ரெண்டுமே நல்லா பொரியிற மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வெட்டி எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போது பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். ஏன் இவ்வளோ பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம்னு நினச்சிக்காதீங்க. இதில் காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கணுன்றதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சுங்க. நம்ம வெட்டி எடுத்து வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. தக்காளி வேகணுன்றதுக்காக மூடி போட்டு வேக வைக்கலாம். இப்போது தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பொடி வகைகளையும் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள். எங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷனை தேடி வரும். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மல்லித்தூள், மிளகாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஓரளவு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம வெட்டி எடுத்து வச்சுருக்க சீனியவரக்காவை சேர்த்துக்கலாம். ஒரு லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து ஊற வச்சுக்கோங்க. இப்போது இந்த பச்சடிக்கு தேவையான அளவு மொத்த உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். புளியை இப்போயே சேர்த்துறாதீங்க, அப்புறம் காய் வேகாது. இப்போது காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். புளியோட அந்த ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா மூடி வச்சு இதை வேக வச்சுக்கலாங்க. எங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.
இப்போ உங்களுக்கே தெரியும் எவ்வளோ எண்ணெய் பிரிஞ்சு ரொம்ப அட்டகாசமாக வந்திருக்குதுன்னு. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.